அடுத்து நீங்க எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஐயா அவரோட ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஐயாவோட அனுமதியோட, நேற்று காலை நான் கனகசபை சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன், இது மாதிரி அனுஷ்டம் அன்னதானத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், அதற்கு சரியான இடம் எங்களுக்கு தேவை, அன்னதானம் நிறைய பண்ண இடமானதால இங்கேயே அந்த அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உடனே ஐயா அதற்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு. நான் மாசம் ஒரு மூட்டை அரிசி தரேன்னு சொல்லிட்டாரு. அந்த திட்டத்தை இப்போது அவர் பொதாப்பிள்ளை இன்றைய தினம் அதி அற்புதமான ஒரு நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு என்ற வார்த்தையை கொண்ட நட்சத்திரங்கள் ரெண்டு, ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருவோணம். அதன்படி இன்றைய தினம் இந்த திருவோணத்தை முதன்மையாக கொண்டு மிக சிறந்த நிகழ்வுகளை நம்முடைய ஆசிரியர் அருணாச்சலம் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எதற்காக நடைபெறுகிறது? அதாவது நாம இன்னைக்கு எல்லாரும் செல் வச்சிருக்கோம். இந்த செல்லுக்கு ரெண்டு விதமான சார்ஜ் போடுறோம், ஒன்னு எலக்ட்ரிக் சார்ஜ், இன்னொன்னு ரீசார்ஜ், மணி ரீசார்ஜ். இப்ப இந்த ரெண்டும் நம்ம உடம்புல கடவுள் போட்டு அனுப்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம உடம்புக்குள்ள ஆன்மா அப்படின்னு ஒன்ன வச்சு இந்த பூமியில நீ இன்னிலேருந்து செயல்படணும்னு நம்மளை செயல்பட விட்டுருக்கான். அப்போ நம்ம செயல்படணும்னா நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள் ஒன்றா வேலை செய்யணும். இத வந்து ஒரு வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அஞ்சு அந்த அஞ்சு பஞ்சேந்திரியங்களையும் சொல்லி எல்லாம் ஒன்றாக வேலை செய்யணும்னு ஒரு வேதம் சொல்லுது. இப்ப அந்த வரிகள் எனக்கு நினைவுல இல்லை. அது போல நம்ம இந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் மூலமாக நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சூரிய உதயத்திலிருந்து தொடங்கி நாம் உறங்கும் வரை நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா, சமீபத்தில் ஒரு வீடியோ, இன்னைக்கு வீடு செல்போன் இல்லாத மனுஷாலே கிடையாது, வாட்ஸ்அப் இல்லாத செய்தியே கிடையாது. அதுல ஒரு செய்தி வந்திருக்கு, நாம எல்லாம் இன்னைக்கு ஒரே தலையை வலிக்குது, கஷ்டமா இருக்கு, உடம்பா வலிக்குது, டயர்டா இருக்கு, போய் படுத்து தூங்கலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் சொல்றேன்னு யாரும் தவறா நினைக்க கூடாது, நான் வீடியோ பார்த்துட்டு தான் சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் இல்லை, அந்த வீடியோவில் காட்டுறாங்க. அந்த மனுஷன் சட்டை போட்டுக்கிறாரு, விபூதி இட்டுக்கிறாரு, வந்து தான் வேலைகளை தானே பார்த்துக்கிறாரு. அது எப்படி முடியும்? நல்ல கையும் காலம் கொடுத்துருக்கிற நாமளே தலையை வலிச்சா படுத்துக்கலாமான்னு பார்க்கிற நிலையில அந்த மனுஷன் வந்து தான் வேலைகளெல்லாம் எப்படி செய்துக்கிறாருன்னு ஒரு வீடியோவில் வந்திருக்கு. இதை பார்த்த பிறகு கூட நம்மளால ஒழுங்கா செயல்பட முடியலன்னு வச்சுக்கோ, நம்மளாம் மூளை வேலை செய்யாதவர்கள் தான். அதனால நாம நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்துருக்கு. இதுல இப்ப எல்லாரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னாங்க, கேட்டோம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் மகாபாரத யுத்தத்தோட இணைஞ்சது, யுத்தத்தினுடைய இணைப்பு தான் இந்த செய்தி. இந்த மூணு இடத்துல சிறப்பு தகவல்கள் இருக்கு. சஞ்சயன்னு ஒரு, அதாவது அவங்க இருக்கிற இடம், இன்னைக்கு நம்ம டிவி வீடியோ செல் மாதிரி யுத்த காலத்துல என்ன நடக்குதோ அத திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது, அவருக்கு சொல்றதுதான் அந்த சஞ்சயனோட வேலை. இந்த சகஸ்ரநாமத்தினுடைய கடைசி பகுதியில இந்த சஞ்சய உவாச்ச அப்படின்னு உவாச்சன்னா சொல்றாருன்னு அர்த்தம். அதன்படி அந்த சஞ்சயன் என்ன சொல்றாருன்னா, இப்போ பீஷ்மருக்கு
மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரமா வந்திருக்கிற கிருஷ்ணன் தன்னுடைய 1000 விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தார். அவ்வளவு விஸ்வரூப தரிசனம்னா அது எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். ஆனா மகாவிஷ்ணு தான் தான் எல்லாமே அப்படின்னு அவருக்கு காட்சி கொடுத்தார்னு சொல்ற வரிகளை தான் நம்ம சஞ்சய உபாச்சாங்கிற விஷயத்த சொல்றோம். அது பற்றி அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டு ஸ்லோகங்கள் மூணு முறை சொல்ற மாதிரி அந்த புத்தகத்துல இதி திரிகின்னு தான் எழுதியிருக்கோம். மூணு தடவை இதுல எழுதியிருக்காரு, இதி திரிகி அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா அது மூணு தடவை சொல்லணும்னு அர்த்தம். இதுல ரெண்டாவதா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வராகனே. இப்ப இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம நான் முன்னாடியே சொன்னது போல 1000 வேலைகளை வச்சுட்டு இருக்கோம். எல்லா வேலைக்கும் நடுவில் இப்ப விஷ்ணு சகஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுவர்கள், மனப்பாடம் உள்ளவர்கள் சொல்லலாம், இது கூட சொல்ல முடியல எங்களால். அதுக்காக இந்த வரிகளை சிவபெருமான் சொல்றாருங்கிறதாக இந்த விஷ்ணு சகஸ்திரநாமத்துல வருது. ஸ்ரீராம ராம ராமேனே அதை மூணு தடவை சொல்லுங்க, அதனால பலன் கிடைக்குதுன்னு. அதனால நம்ம மனிதர்களுக்கு காமியார்த்திகள்னு பேர். நம்ம ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்துட்டுதான் சுவாமி கிட்டயே போய் நிற்கிறோம். நிறைய பேர் வித்தியாசமானவர்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு நண்பர் கோயிலுக்கு பக்தர் வருவார், அவர் உருகுவார் சுவாமி கிட்ட. அதாவது அந்த பக்தி வந்து அவ்வளவு சாதாரணம் இல்லை, ரொம்ப ரொம்ப பக்தி. நடராஜா சன்னதியில 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நிற்பார், சாயங்காலம் 5 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நிற்பார். உருகி உருகி அவராஜ சுவாமி. நம்ம குறுக்கா போனாலும் அவருக்கு தெரியாது, நம்ம நிக்கல என்றாலும் அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த பக்தர், அவர் என்னதான் பேசுவாரோ சுவாமி, அவருக்கு என்னதான் சொல்லுவாரோ நமக்கு தெரியாது. ஆனா அருமையானது ஒரு நிகழ்வு, அந்த நம்முடைய இதயத்துக்கும் சுவாமிக்கும் உள்ள தொடர்பு, உயிருக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை பதி பசு பாசம் சேவை செய்தார் சொல்லு. அதனால அந்த மாதிரி ஒரு பக்தி பண்ணணும், நம்ம எவ்வளவு வேண்டினாலும் அத்தனையும் கொடுக்க சுவாமி காத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம கேட்கலன்னாலும் கொடுக்கறதுக்கு வேண்டுவோருக்கு வேண்டுவன ஈவான் அப்படின்னு சொன்னார். அதனால இப்ப இந்த நிகழ்வுகள் முழுசும் முழுசும் நிறைய மக்கள் பயன் பெறணும் பல வகைகள். அதன்படி இந்த திட்டமானது எங்க அண்ணாதலம் பிடி அரிசி திட்டம்னு பேரு. இது நம்முடைய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இத வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக சொல்லி இந்த நிகழ்வானது இன்றைக்கு ரொம்ப பிரபல்யமா நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாமும் அந்த வகைகள்ல பயன் பெறணும், நாமும் அதை சொல்லணும், அதை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த விடியரசு திட்டத்தினுடைய மனுஷன் அன்னைக்கு அன்னதானம் பண்றோம். அதனால அந்த நிகழ்விற்கான எல்லோரும் ஞாபகார்த்தமா இதை செய்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த பை வழங்கப்படுகிறது. அனைவரும் ஒவ்வொரு பிடி அரிசியை இந்த பையிலே போட்டு, இந்த பையிலிருந்தான் பொருள் அல்ல சொல்றது, உங்களால் எவ்வளவு முடிஞ்சாலும் அவ்வளவு வாங்கி கொடுக்கலாம். இந்த நிகழ்வு மூலமாக நம்ம அனுஷ நட்சத்திரத்துக்கு அன்னதானம் பண்றோங்கிற அந்த பேசிக் மனசுல பதியணும். இத வந்து திருமூலர் திருமந்திரத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, யாவர்க்குமோ உண்ணும் போதொரு கேள்விடி. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் வார்த்தை. முன்னாடி 2-3 வார்த்தை இருக்கு, அதெல்லாம் நாம சொல்ல. யாவர்க்குமோ உண்ணும் போதொரு கேள்விடி. அதனால எல்லாரும் இந்த மாதிரி இந்த அன்னதான திட்டத்துல கலந்துக்கணும்னு கேட்டுக்கொண்டு அம்மா அவர்கள் Thank you.
ஆகையினால இந்த திட்டம் ரொம்ப அருமையானது. இதெல்லாம் நம்ம இன்னும் பெரிய அளவுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும், பெரிய அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடக்கணும்னு நம்முடைய அருணாச்சலம் அவர்கள் ஐயா செல்வரத்தின் திட்டம் சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டார். மூணு சத்சங்கத்தை நடத்துறாரு அவர், 30 சங்கத்தை நடத்துறாரு அவர். 30 சங்கம் இருக்கு அவர்கிட்டக்க. இங்கே நமக்கு தெரிஞ்சது 3 சங்கம், அது தவிரவும் நிறைய இருக்கு. ஆனால் அவருடைய முயற்சிக்கு நாம் எல்லாம் துணை நிற்போம் என்று கூறிக்கொண்டு அவர்களுடைய எல்லா நிகழ்வுகளும் எல்லோருக்கும் பயன்பெறுவதாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் பெருமான் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.